மீது தீராத பற்று கொண்ட நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் சூரன்மாரனுடைய ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவினை தமிழகம் மட்டுமல்லாது உலகெங்கும் இருக்கின்ற முத்திரையர்கள் சிறப்பாக கொண்டாடிய இருக்கின்றனர் இந்த இனிய வேளையில் இந்த இனிய தருணத்தில் தமிழ் கூறும் நல்லுலகுக்கு பேரரசருடைய ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் செய்தியாக திருமயம் குடைவரக் கோயிலில் பிரதான சிவலிங்கத்திற்கு முன்பாக இரண்டு துவார பாடகர் சிலை இருக்கின்றது அந்த துவார பாடகர்கள் யார் அவருடைய பிறப்பு என்ன அவருடைய பெயர் என்ன என்பதையெல்லாம் இந்த காணொலியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் பேரரசருடைய ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் செய்தியாக இதனை நான் உங்களிடத்திலே வழங்க என்று ஆசைப்படுகின்றேன் நம்முடைய முத்திரையர் குளம் தெய்வீக ஜாதி என்றால் மிகையாகாது அப்படிப்பட்ட தெய்வீக ஜாதியில் நம்முடைய அரசர்கள் தமிழகத்தை அரசாட்சி நடத்தி வளத்தோடும் அறத்தோடும் ஆட்சி செய்த மண்ணின் மைந்தர்கள் நாம் அந்த வகையிலே சோழ நாட்டில் சிம்ம விஷ்ணு சோழனின் ஆட்சி கிபி ஐநூற்று முப்பது முதல் ஐநூற்று எழுவத்தஞ்சி வரை நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக சுய ஆட்சியாக இருந்தது அன்றைய தினம் சிம்ம விஷ்ணுடைய சோழனின் மகன் நல்லடியின் காலம் முதல் சிம்ம விஷ்ணு பல்லவனுக்கு கட்டுப்பட்ட ஆட்சியாக மாறிப்போனது இந்த நிலை பல நூற்றாண்டுகள் தொடர்ந்து நடந்தது நல்லடி சோழனுக்கு பிள்ளை பேர் இல்லாத காரணத்தினால் நல்லடியின் இளைய சிற்றப்பன் தனஞ்சயவர்மனின் பெயரன் குணமுதிதன் சோழ நாட்டின் அரசனாகி சோழ நாட்டு அரசனாக ஆண்டு வந்தான் அந்த குணமுனிதன் குணமுதிதன் தம்பி புண்ணியகுமாரன் வடக்கே மேல்பாகுதி ரே நாட்டின் அரசனாக இருந்தான் சுந்தரநந்தன் வழிவந்தோர் ரே நாட்டினுடைய கீழ்பாகுதி நாட்டின் அரசனாக இருந்து வந்தார்கள் அந்த வகையிலே இந்த குணமுதிதன் அல்லது குணமுடிதன் என்று அவனுடைய பெயர் சொல்லுவார்கள் இன்னொரு பெயர் குணமுத்தன் என்று சொல்வார்கள் இந்த குணமுடிதன் என்கிற குணமுத்தனும் புண்ணிய குமாரனும் அண்ணன் தம்பிகள் புண்ணிய குமாருடைய செப்பேட்டிலே குணமுத்தன் என்றால் குணத்தை விரும்புகிறவன் என்று பொருள் இவனது இன்னும் பெயர் இதே பொருளில் காணப்படுவது குணசேனன் என்பதாகும் குணசேனன் என்பவனே திருநல்ல குன்றத்து குடவரக் கோயில் திருமையம் கோயில் திருக்கோகர்ணம் குடவரை கோயில் மலையக்கோயில் கோயில் ஆகிய நான்கு குடவரைக் கோயிலை குடைவித்தான் என்று புண்ணியகுமாருடைய செப்பேட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த செய்தியை இந்த ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறாவது பேராசர் பிறந்தநாள் விழாவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் ஆசைப்படுகின்றேன் அத்துடன் திருமய்யம் திருநல்ல குன்றம் ஆகியவற்றில் துவார இவனையும் இவன் தம்பி புண்ணியகுமாரனையும் செதுக்கி வைத்துள்ளான் இதுதான் இங்கே பிறந்தநாள் செய்தியாக உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் அந்த திருமையத்திலும் திருநல்லக்குன்றம் ஆகிய இரண்டு சிவன் கோயிலும் குடவரக் கோயில்களிலும் இந்த குணமுடிதனும் புண்ணியகுமாரனும் தன்னுடைய உருவங்களையே துவாரப்பாளர்களாக அங்கே செதுக்கி வைத்திருக்கிறார்கள் இதுதான் இந்த பிறந்தநாள் விழா செய்தி இதை ஏன் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் முத்திரையர்கள் தெய்வீக ஜாதி முத்திரையர்கள் அமைத்த கோயில்களாக இருந்தாலும் சரி பிற சோழ பாண்டிய சேரர்கள் கோயில் அமைத்தாலும் சரி முத்திரையர் இடத்திருக்கின்ற அரசர்கள் சிற்றரசர்கள் முத்திரை சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த குருமார்கள் அங்கே இருக்கின்ற இளவரசிகள் இவருடைய தான் தெய்வத்திற்கு முகமாக கொடுப்பார்கள் தெய்வ சிலைக்கு அது மட்டுமல்ல கோயில்களை அமைக்கின்ற முக்கியமான சிற்பங்களுக்கெல்லாம் இவர்களுடைய தோற்றமையாகவே அங்கே சிவனாகவும் பார்வதியாகவும் பிரம்மாகவும் விஷ்ணுவாகவும் பல நிலைகளிலே உருவத்தை கொடுத்தவர்கள் இந்த தெய்வ ஜாதி முத்திரையர் ஜாதி இதையெல்லாம் இனி வருகின்ற காலகட்டங்களிலே ஒவ்வொரு செப்பு பட்டயத்திலும் இருக்கின்ற எல்லாம் எங்கள் அன்னை மாகாணத்து காலாப்பிடாரின் மூலமாக அவளுடைய ஆணையோடு பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையரோட ஆசையோடு இனி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவையெல்லாம் வெளிவர இருக்கின்றது அந்த அடிப்படையிலே ஆன்மீக மெய்யன்பர்களே வரலாற்று ஆய்வாளர்களே புண்ணியகுமாரோடைய செப்பேட்டின்படி இந்த குணமுடிதனும் புண்ணியகுமாரனும் இருவரும் அங்கே திருமையம் குடவரை கோயிலே துவாரப்பாளர்களாக இன்றைக்கும் காட்சி கொண்டு காட்சி கொடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் காரணம் தெய்வத்துக்கு தொண்டு செய்தவர்கள் தெய்வத்துக்கு அன்போடும் பக்தியோடும் தொண்டு செய்த காரணத்தினால் அவர்கள் அவர்கள் தெய்வத்துக்கு இணையாக புகழப்படுகின்ற காரணத்தினால் அவர்கள் தங்களுடைய உருவத்தையே அங்கு திருக்கோயிலில் அமைத்திருக்கின்றார்கள் அருமை உறவுகளே இந்த செய்தி நான் உங்களிடத்திலே வழங்குகிறேன் என்றால் இப்படிப்பட்ட ஒரு பெருமை மிக்க தெய்வீக ஜாதியில் பிறந்த நாம் அறம் வழியில்தான் செல்ல வேண்டும் நல்வழியில் தான் நாம் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படி நல்வழிகளும் அறவழியிலும் சத்தியத்தின் அடிப்படையிலும் தர்மத்தின் அடிப்படையிலும் நம்முடைய முன்னோர்கள் ஆட்சி செய்த காரணத்தினால்தான் இன்றைக்கு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு கடந்தும் இந்த சமுதாயத்தினுடைய வரலாறு இன்றைக்கு பேசப்படு பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல உறவுகளே நான் குணமுத்தன் குணசேனன் புண்ணியகுமார் என்ற பெயர்களெல்லாம் சொல்வதற்கு காரணம் தூய தமிழ் பெயர்களைத்தான் நம்முடைய முன்னோர்கள் சூட்டினார்கள் ஏனென்றால் தமிழ் தாயினுடைய தகுப்புதல்வர்கள் இந்த முத்திரையர்கள் அதனால்தான் முத்திரையர் மன்னர்கள் தமிழ் பெயரை அங்கே வைத்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே இந்த குணமுடிதனும் புண்ணியகுமாரனும் மிகப்பெரிய வல்லன்மையோடு அரசாட்சி செய்திருக்கிறார்கள் குணமுடிதன் மகேந்திரவர்மனை போல இவனும் இசைப்பிரியனாக இருந்திருக்கின்றான் அதனால் திருமயத்தில் பரிவாதனை இசை எல்லாம் அங்கே அவன் பதிவு செய்திருக்கின்றான் இசைக்கும் நாம் மிகப்பெரிய தொண்டு செய்திருக்கின்றோம் அந்த வகையில் குணமுடிதனுடைய இசை கல்வெட்டுகளையெல்லாம் நான் விரிவாக பின்னொரு காவலிலே நான் உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன் அது மட்டுமல்ல நம்முடைய பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் எப்படி தன்னுடைய உருவத்தையே இளங்காட்டில் இருக்கின்ற செல்லியம்மன் ஆலயத்தில் சப்த கண்ணீர் ஏழு சிலைக்கும் பின்புறம் தன்னுடைய உருவத்தை அவர் பதிவு செய்து வைத்தாரோ அதே போலதான் இந்த குணமுடிதனும் புண்ணியகுமாரனும் இங்கே தன்னுடைய உருவங்களை இங்கே வந்து துவாரப்பாளர்களாக இங்கே திருமயத்திலே இருக்கின்றார்கள் ஆகவே ஆன்மீக பணியிலே நம்முடைய மன்னர்கள் நம்முடைய முன்னோர்கள் மிக மிக பெரிய புண்ணியத்தையும் செய்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கு தொடர்ந்து அந்த திருமையத்திலே இன்றை இருக்கின்ற அந்த துவாரப்பாளர் வலதுபுறத்தில் இருக்கின்ற துவாரப்பலவர் பு புண்ணியகுமாரர் இடதுபுறத்தில் இருக்கின்றவர் குணமுடிதன் ஆனால் இன்றைக்கு இருக்கிற வரலாற்று ஆய்வர்கள் வலதுபுற துவாரப்பலவரை திருசூல தேவர் என்று சொல்கிறார்கள் இவர் மேடையில் வலதுகாலை ஊன்றியும் இடதுகாலை ஸ்வஸ்திக வடிவிலும் தூக்கியுள்ளார் தலையிலே ஜடாபாரம் இடையிலே கச்சை மற்றும் இடுப்புப்பட்டை அணிந்துள்ளார் இடுப்புப்பட்டை நடுவில் ஒரு கிளிப்புடன் இணைக்கப்பட்டு இடுப்பு ஆடையின் திரண்ட முடிச்சு இடதுபுறம் தொடவெளியே தூங்குகிறது கனத்த இடுப்பு ஆபரணங்கள் உபவீதமாக விதம் உதரபந்தம் சரப்பள்ளி கைவலை தோல்வலை பத்திரகுண்டலம் வலதுகை விரலிலே மோதிரமெல்லாம் அணிந்துள்ளார் இவருக்கு பின்னால் தோள்களுக்கு மேல் சூளம் காட்டப்பட்டுள்ளது இடதுபுறம் ஊன்றிய பாம்பின் சுற்றிய தடியை இவரது வலதுகை பற்றியுள்ளது இடதுகை கஜமுத்திரை காட்டியபடி இடதுபுறம் நீண்டுள்ளது கம்பீர முறுக்கு மீசை கனத்த புருவங்களுடன் தோன்றும் இவர் புன்னகையை காட்டிக்கொண்டு அந்த சிவபெருமானுக்கு துவாரபாளராக அங்கே காட்சி கொண்டு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் அடுத்து இடதுபுறம் துவாரபலமாக மலுவடியார் என்று இன்றைக்கு அவர் சொல்லுகிறார்கள் இது தவறு இவர் இடப்புற கோட்டத்தின் மேடையில் இரண்டு கால்களையும் தரையில் ஊன்றியுள்ளார் தலையில் நடுவில் மழுவுடன் அமைந்த ஜடாவாரம் வலது செவியில் பத்திர குண்டலம் இடது செவியில் பூட்டு குண்டலம் கழுத்திலே கல்பதித்த சரப்பள்ளி உபவீதமாக மணியுடன் கூடிய என்ஜாய் விதம் உதரபந்தம் கைவலை தோல்வலை வலதுகை விரலில் மோதிரம் எல்லாம் அணிந்திருக்கின்றார் அது மட்டுமல்ல உறவுகளே இடையிலே ஆடையை கற்றையாக சுருக்கி இடுப்பு பட்டையுடன் இணைக்கப்பட்ட முடிச்சு இடதுபுற தொடைவெளியே தொங்குகிறது இடதுகை இடைக்கட்டின் மேலே வலதுகை இறைவனை துதித்தவாறும் உள்ளன இந்த துவாரப்பாளர்கள் பற்றி வரலாற்று ஆசிரியர் கே ஆர் கீனிவாசர் அவர்கள் ஒரு அரசனாக இருக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய குறிப்பிலை பதிவு செய்திருக்கின்றார் அதற்கான ஆதாரமாகத்தான் இன்றைக்கு உங்களிடத்திலே இதை நான் வழங்குகின்றேன் புண்ணியகுமாருடைய செப்பேட்டில இருக்கின்றது குணமுத்தனும் அதாவது என்ற குணமுத்தனும் புண்ணியகுமாரனும் தான் தன்னுடைய உருவத்தையே அங்கே துவார அங்கே சிற்பமாக அமைத்திருக்கின்றார்கள் இதுதான் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறாவது பேரரசர் பெரும்படுக முத்தருடைய வரலாற்று பிறந்தநாள் செய்தியாக நான் உங்களிடத்தில் இதை வழங்குகின்றேன் ஆகவே உறவுகளே வரலாற்று ஆய்வாளர்களே வரலாற்று நண்பர்களே நீங்கள் தொடர்ந்து திருக்கோயில்களெல்லாம் ஆய்வு செய்கின்ற பொது அங்கே இருக்கின்ற உருவங்கள் அங்கே இருக்கின்ற புடைப்புச் சிற்பங்கள் எல்லாம் நம்முடைய முத்திரைய சமுதாயத்துடைய முன்னோடிகள் என்று நீங்கள் பெருமிதம் கொள்ள வேண்டும் தமிழ் தாயினுடைய தெய்வ பிள்ளைகள் தவ பிள்ளைகள் என்றால் அது முத்திரைய சமுதாயத்தை சாரும் அத்தகைய முத்திரைய சமுதாயத்தில் பிறந்த நாம் பெருமை கொள்ள வேண்டும் பெருமை கொள்வது மட்டுமல்லாது நம்முடைய முன்னோர்களுடைய இந்த தெய்வீக தவ வாழ்வினை நாமும் மேற்கொள்ள வேண்டும் அறமாறாத ஆட்சி செய்த அவர்களுடைய தொண்டுகளையும் பண்புகளையும் நாம் மீண்டும் இந்த சமுதாயத்துக்கு எடுத்துத் தருவதற்கு நாமெல்லாம் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் கருத்திலே கொண்டு இனி வருகின்ற காலகட்டங்களிலே நாம் நம் சமுதாய பெருமைகளை காப்பாற்றும் விதமாக இனி வருகின்ற இளைய சமுதாயத்தினர் இந்த வரலாற்று ஆய்வுகளையும் தரவுகளையும் நீங்கள் துறைதோறும் தேட வேண்டும் களப்பணியை தீவிரப்படுத்த வேண்டும் அன்னை மாகாலத்து காலாப்பிடாரியுடைய கும்பாபிஷேகத்திற்கு முன்பாகவே நம்முடைய சமுதாயத்தினுடைய பல பட்டயங்கள் செப்பு பட்டயங்கள் ஆவணங்கள் வரலாற்று செய்திகளெல்லாம் அந்த தாய் நமக்கு எடுத்து தருவதாக வாக்கு தந்திருக்கின்றாள் அது மட்டுமல்ல முத்திரையர் கோவை என்ற நூல் அழிந்துவிட்டதாக வரலாற்று ஆய்வார்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் அன்னை மாகாணத்து காலாப்பிடாரியும் பேரரசர் பெரும்படுகும் முத்திரை சூரன்மாறனும் இந்த அன்னை மாகாணத்து காலாப்பிடாரியுடைய திருக்கோயில் கும்பாபிஷேகத்தின் முன்பாக ஆயிரத்தெட்டு லிங்கங்களை மீண்டும் எடுத்து அங்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடக்கின்றது முன்பாக இந்த முத்திரையர் கோவை என்ற நூலையும் கண்டுபிடித்து தருவதாக வாக்கு தந்திருக்கின்றார்கள் ஆகவே நம்முடைய இளைய சமுதாயத்தினரும் வரலாற்றாய்வாளர்களும் இனி உங்களுடைய களப்பணியை தீவிரப்படுத்துங்கள் தீவிரப்படுத்துங்கள் நிச்சயமாக உங்கள் கையிலே அந்த வரலாற்று பொக்கிஷங்கள் இனி உங்களுக்கு கைக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி இனி வரையும் கால்களிலே நாம் ஒற்றுமையோடு நம்முடைய முன்னோர்களுடைய பெருமையை காப்பாற்றும் விதமாக நாம் பணி வேண்டும் அது பணி என்று சொல்லக்கூடாது இது காலத்தினுடைய கட்டாயம் கடமை விரைவில் கலி அளிப்பது காலாப்பிடாருடைய கடமை தமிழகத்திலே மீண்டும் ஒரு நல்லாட்சி ஒரு அறத்தின் வழியில் வருகின்ற ஆட்சியை எதிர்காலத்தில் அன்னை காலாப்பிடாரியும் பேரரசரும் அமைத்து தருவார்கள் அதற்கு நாம் கடமையாற்ற வேண்டும் நேர்வெளியில் அறவெளியில் கடமையாற்றுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் உத்திரையர் தெய்வீக ஜாதி நீங்கள் தெய்வத்தை மட்டும் நம்புங்கள் தெய்வம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்வழி காட்டுவால் நாம் அதற்கு உரிய முயற்சியை செய்ய வேண்டும் உரிய தகுதியையும் நாம் வளர்த்து வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவில் பேரரசரும் அன்னை மகாலத்து காலாப்பிடாரையும் தமிழகத்தை காக்க வேண்டும் கோடிய நோய் அளவிருந்து நம்மளை எல்லாம் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் வாழ்க முத்திரையர் புகழ் வாழ்க முத்திரையர் ஆன்மீக தொண்டு வாழ்க குணமுடிதன் வாழ்க புண்ணியகுமாரன் இனி திருமையத்திற்கு சென்றால் அந்த துவாரகப்பாளர் சிலையை அவனுடைய தெய்வீக உருவத்தை பார்த்து வணங்கி வாருங்கள் நன்றி வணக்கம்